ஹலோ கைஸ், வெல்கம் டு உங்க பிரசாந்த். சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முள்ளு வெட்டுற ஒர்க் எப்படி இருக்கும், சோ அது எந்த மாதிரியான கஷ்டம்லாம் இருக்கு, இங்க இருந்து எப்படி அதை கொண்டு போறாங்க, ப்ராப்பரா அதை எப்படி எடை போட்டு எப்படி அதை காசா மாத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு சேடு இந்த ஒர்க்கை பத்தி பாக்க போறோம். நான் எதுக்கு இந்த முள்ளு வெட்டுறத பத்தி போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிஃப்ரெண்டா கொஞ்சம் போடுமே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சடனா பிளான் பண்ணதுதான். சோ இந்த இடத்துக்கு எங்க அப்பா கூட முள்ளு வெட்டுறதுக்காக வந்திருந்தேன். சார், அது அப்படியே ஒரு வீடியோவே எடுத்து போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஒரு ஸ்பார்க் ஆனிச்சு. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இன்னைக்கு நான் போடுறேன். பட் இதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் போட்டுருப்பாட்டாங்க, நிறைய ஒர்க் பத்தி போட்டிருப்பாங்க. பட் இந்த ஒர்க்கையும் ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு காட்டலாம், எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக கூட இருக்கும், சின்னது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒன்று தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஆக்சுவலாக நாங்கள் ஏன் இந்த ஒர்க் பார்க்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நான் அந்த சேனல்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் செய்கிறது சமையல் வேலை. ஸோ மாதம் முழுக்க வேலை இருக்காது, மாதத்துலேயே ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வேலை இருக்கும். ஸோ மீதி நாள் ஃப்ரீயாக தான் இருப்போம். அப்படி இருக்கக்குள்ள இந்த மாதிரி காட்டு வேலைகள் இல்லைன்னா இந்த மாதிரி முள் வெட்டுறது இந்த மாதிரியான சாதாரணமான கூலி வேலை தான் செஞ்சாகணும். அதையும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ இதில் எவ்வளோ முள் ஒரு நாளைக்கு அவரேஜ் வெட்ட முடியும், அதில் என்ன ரிஸ்க் இருக்குது, அது எவ்வளோவா நம்ம மணியாக மாற்ற முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏ டு சார் பார்க்கலாம். வாங்க இப்போ போயிட்டு எங்கள் அப்பா எப்படி வெட்டுறாரு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். ஆனால் ஈஸியெல்லாம் இருக்காதுங்க, ரொம்பவே கஷ்டம். நானும் இந்த வேலையெல்லாம் ஒரு நாள் கூட சத்தியமாக நம்மளாலாம் முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு இப்படி நம்ம ரிஸ்க்காக இருக்கும், ஒரு தெரியாமல் கையில் வெட்டிட்டோம்னா கூட எங்கேயாவது முள் அடிச்சிருச்சுன்னா கூட அது அப்படியே வீங்கி அது ஒரு மாதிரியாக இருக்கும். சீ கட்டுனுச்சுனா அவ்வளோதான், அது பெரிய பிரச்சனை ஆகிடும். நிறைய ரிஸ்க் இருக்குது ப்ரோ. அதெல்லாம் முள் வெட்டுறதுக்கு எவ்வளோ யாரும் இன்ட்ரெஸ்ட் காட்டி வர மாட்டாங்க. ஸோ அதனால தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னும் முள்ளாக வாங்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே அந்த இப்போ நம்ம போகிற பார்த்தீங்கன்னா அந்த ரைஸ் மில்லில் கூட பார்த்தீங்கன்னா, இப்போ ரைஸ் மில்லில் தான் எல்லாம் போய் நம்ம விரவெல்லாம் போடுவோம். அங்கே கூட பார்த்தீங்கன்னா மற்ற விரவோட இந்த முள் விரவு தான் வந்து ரேட் அதிகம். மற்ற விரவெல்லாம் ஒரு 2 ரூபாய்க்கு எடுக்கிறாங்கன்னா இது ஒரு 3 ரூபாய்க்கு 1 ரூபா சேர்த்து இருப்பாங்க. இது ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா நின்று எரியும். அது இல்லாமல் இது ரிஸ்க்கும் கொஞ்சம் அதிகம், முள் வெட்டக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கும் டேமேஜ் ஆகுது உடம்பு. ஸோ அது ரிஸ்க் அதிகம், அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு 1 ரூபா கூட இருக்கும் மற்ற விரவோட. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கொஞ்சம் வெட்டி வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும், கொத்து கொத்தா பார்த்தீங்கன்னா இப்படி தான் புதர் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் சுற்றி கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடில் இருக்கும்போதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துருவாங்க, பிசுறு இல்லாமல். மேலே எதுவும் வெட்டினா வந்து தெரிக்காமல் மேலே அடிக்காத மாதிரி கிளியர் பண்ணிட்டு, ஸோ அதுக்கப்புறம் தான் வெட்டணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கிளியர் பண்ணி வச்சிருக்காரு புதரே இல்லாத மாதிரி. பட் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த இப்படி தான் இருக்கும், ரொம்ப புதர் மாதிரி இருக்கும். அது என்னடா இது இப்படி எப்படி வெட்டுறதுன்ற மாதிரி நம்மளாம் வந்தால் கொஞ்சம் தடுமாறும், என்ன இதில் எங்கே போய் வெட்டுறது, ஒரு மாதிரி தனித்தனி நின்று கூட வெட்டலாமே நினைப்போம். பட் நம்ம தான் இந்த மாதிரி ஆக்கணும், கிளியர் பண்ணுறதே இல்லை மேட்ரு, கரெக்டாக ப்ராப்பராக கிளியர் பண்ணி அதை கரெக்டாக வெட்டி எடுக்கணும். ரொம்ப கஷ்டம், நம்மளால இந்த வேலை செய்ய முடியாது ப்ரோ. வெட்டிட்டு இருக்காரு, கட்டி வச்சிட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அரிசி மூட்டை ஒரு 30 கிலோ கிட்டத்தட்ட வெயிட் வரும். 30 கிலோ வரும் தானே, வரும் 30 கிலோ வரும். ஒரு அரிசி மூட்டையை விட கொஞ்சம் ஒரு சிப்பம் அரிசி மூட்டை இப்போ வீட்டுக்கு எடுக்கிறோம்ல சாப்பாட்டு அரிசி, அதை விட கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கும். நார்மலாக ஒரு காலையில் ஒரு 7 மணிக்கு வருவார், 10 மணி வரைக்கும் வந்துட்டு வெட்டிடுவார், 11 மணிக்கெலாம் அப்புறம் 10 to 11 மணி வரைக்கும் கட்டிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் இடம் போட்டுருவோம். இன்னைக்கு கொஞ்சம் டைம் என்னாச்சு, இன்றைக்கி மதி 12 மணி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் காலையில், அதனால தான் எவ்வளோ நேரம் ஆச்சு. இந்த வெயில் நேரத்துலலாம் முள் வந்து வெட்டவே முடியாது. பட் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சரியான வெயில், இப்போ லைட்டாக மழை பெய்கிற மாதிரி ஒரு கிளைமேட்டாக இருக்குது. ரொம்ப ரிஸ்க், வெயில் இந்த முள் மட்டும் வெட்டவே முடியாது. ஒரு 10 மணிக்கு மேலே நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா ரொம்ப அப்படியே கஷ்டமாக இருக்குது, டயர்டாயிடுவோம் சீக்கிரம், ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய தண்ணி தாகமாக இருக்கும் இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டாலே. ஸோ நிறைய எனர்ஜி தேவைப்படும். பட் ஆனால் இங்கே வந்தாங்கன்னா காலையில் பழைய சோறு மட்டும் ஒன்று தூக்கு பண்ணியில் ஊற்றி போய் எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தான் வேலை செஞ்சுட்ருப்பாங்க. ஓகே, இந்த மரத்தில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அந்த முள் மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டையை உரிச்சிக்கிட்டாரு. அது கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா கவுருலாம் போட்டு நம்ம கட்ட முடியாது, கட்ட முடியாதுன்னா அது வேஸ்ட்டு தான். அது அப்படியே கூட நம்ம கத்தையை அங்கேயே போட்டு வர மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டைமும் இல்லைன்னா அந்த கத்தையை எடுத்து அடுக்கிறதுக்கு வந்து அது கட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக தூக்கி மேலே போட்டு அடிக்கிறலாம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேலெல்லாம் அடுக்கிதான் வைக்கணும். ஸோ அந்த மாதிரி கட்டெல்லாம் அடுக்கக்குள்ள கவுரோட வச்சுட்டு வந்தால் நமக்கு தான் லாஸ். அதுக்கு வந்து இங்கே இருக்க பட்டையை அப்படியே உரிச்சு அதே அப்படியே கவுர் மாதிரி அப்படியே கட்டி அதிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு இது கட்டிடுவாங்க ஒட்டுக்கா கத்தையை. ஜஸ்ட் அது ரெண்டு தான் சின்ன பிட்டாக இருக்கிறதுனால ரெண்டு ஜாயின் பண்ணி அதை அப்படியே ஒரே பட்டையாக மாற்றி அதுக்கு ரெண்டு வச்சு அப்படியே ரெண்டு பக்கமும் அப்படியே நடுவில் எல்லாம் வேற வச்சுட்டு அப்படியே கட்டிப்பாங்க. ஓகே, அடுத்து இன்னொரு பட்டையும் சேர்த்துக்கலாம். இங்க இருக்க விரவு தான் இதுக்கு, வேற ஏதோ வெளியே இருக்கு இன்னும் கொஞ்சம். ஸோ அது இன்னும் கட்டணும். ஆல்ரெடி இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கட்டிட்டாரு,
அது இல்லாம கொஞ்சம் பெரிய உரம் மட்டும் அங்க ஒரு மூணு இருக்கு. அடுத்து ஏதாவது கத்த சின்னதா கட்டக்குள்ள தெரியும். சோ அதுல அப்ப அந்த பெரிய காட்டா இருக்குல்ல தனியா, அதை எடுத்து அதுல வச்சு அப்படியே ஒட்டுக்கா பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இது ஒரு கத்தைக்கும் மேலே வரும்னு நினைக்கிறேன் ரைட்டா. இந்த மூணு பெரிய கட்டை மட்டுமே நல்லா வெயிட் வரும் ஒன்று ஒன்றும். சாதாரணமாக ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு 5 கிலோக்கு மேலே தான் வரும். ஸோ இந்த ஒவ்வொரு கட்டையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 செங்கல் வெயிட் அளவுக்கு இருக்கும் அங்கே எடுத்து வச்சிருக்கல ரைட்டில் அது அந்த கட்டையே. ஸோ ஃபஸ்ட்டு சின்ன வரவெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே அடிக்கிட்டு மேலே பெரிய வரவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே தான் இன்னும் பெரிய வர வேணா வச்சுக்கலாம். அது பெரிய வர வேணா ஒரு தனியாக கூட ஒரு கட்டு போட்டுக்கலாம். நீங்கள் நார்மலுக்காக சைஸாக இருக்க கட்டையெல்லாம் ஒரு கத்து வச்சு கட்டிட்டு அடுத்து கூட. ஆனால் இதில் இருக்கிறதுல பெரிய ரிஸ்க் என்னன்னா பாம்பு ஏதோ வந்தாச்சா கூட தெரியாதட்டு இதெல்லாம் அந்த மாதிரி சரியான போதரு ஒன்றுமே பண்ண முடியல. இது ஓரளவுக்கு கிளியரான இடத்துல தான் வந்து இன்னைக்கு வெட்டியிருக்காரு. இங்கே வெட்டிட்டாருனா அதுக்கப்புறம் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா புதர் மாதிரி ரொம்ப அடப்பாசனமாக இருக்க இடம் தான் இருக்குது. இது இதுதான் ஓரளவுக்கு இங்கே ஸ்பேஸாக இருக்குது ஓரளவுக்கு தாராளமாக. மீதி எல்லாமே நல்ல நெருக்கமாக தான் இருக்குது. இந்த இடம் மட்டும்தான் கொஞ்சம் தாராளமாக இருக்குது. கொஞ்சம் சைஸான குச்செல்லாம் ரைட்டில் வச்சு இப்போ கட்டிட்டுருக்காரு. பெரிய குச்சை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்காரு. அது தனியாக இன்னொரு இதில் போடுவான்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரில எனக்கு. அந்த பெரிய குச்சை என்ன பண்ணுவேன் சைடில் எடுத்து வச்சுருக்கியா, இந்த அந்த பெரிய குச்சோட அப்படி சேர்த்து கட்டணுமா? ஸோ அதுக்காக தான் தனியாக இதை மட்டும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிற மாதிரி, மறுபடியும் மழை வர மாதிரி மேக மூட்டமாக இருந்துச்சு. இப்போ அப்படியே வான தெளிவாய் மறுபடியும் செம்மையாக வெயில் அடிக்குது. ஸோ இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா கட்டி முடிச்சுட்டு ஒரு கூட்டு கணி போட்டு நம்ம போய் போட்டுட்டு அங்கே எப்படி இட போடுறாங்க என்ன இதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அதை நான் காட்டுறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காலில் உதச்சி ஃபுல்லாக முடிஞ்ச அளவுக்கு டைட்டாக இறுக்கி அதுக்கப்புறம் ஒரு சுற்று போடுவாங்க. சுற்று போட்டு நல்லா கிரிப்பாக லாக் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட சைடில் அப்படியே சுற்றி அப்படியே பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டு டைட் பண்ணிப்பாங்க. இதில் அப்படியே மேலே ஒரு முடிச்சு போட்டால் அது ஃபிட்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ இப்போ அந்த கட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம சாதாரணமாக போடுற கட்டுலாம் இது தாங்காது உண்மையிலுமே. அது நல்ல நமக்கெல்லாம் அந்த வாட்டம் வராது, அவர் தான் கரெக்டாக போடுவார். இப்போது நம்ம இதை காலிலேயோ கையிலையோ அப்படி உருட்டினா கூட பார்த்தீங்கன்னா அப்படியே வின்னுன்னு இருக்கு. நம்மளாம் கட்டியிருந்தா அதனால தொலைதலும் அப்படியே தளர்ந்து போயிருக்கும் எல்லா கட்டையும். அப்படி இருக்கக்குள்ள ஃபிட்டாக வண்டியில் உட்கார வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா போக முடியாது நம்மளால் ரொம்ப தூரத்துக்கு. அந்த கட்டை எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக வச்சு எடுத்துகிட்டு போக முடியும் அவ்வளோ தூரம். ஏன்னா ஹைவேஸில் போகிறோம், நம்ம பைபாஸில் தான் போயாகணும். ஸோ பைபாஸில் வேர்க்குனே ரிஸ்க்கு. இதில் இந்த மாதிரி கட்டெல்லாம் திடீர்னு சரிஞ்சுக்குள்ள அதை நம்ம லைட்டாக தடுக்கிறன்ட்டு கொஞ்சம் வண்டி ஓட்டக்குள்ள மிஸ் பண்ணிட்டோம்னாலும் அது ஆக்சிடென்ட் ஆயிரும். ஸோ பார்த்து தான் பண்ணணும் எல்லாமே. எல்லாமே ரிஸ்க் ப்ரோ. இதில் முள் வெட்டுறதுலேருந்து அதை கொண்டு போய் சேர்க்கறதுலேருந்து எல்லா ரிஸ்க். வேறு வழியும் இல்லை. இது இப்போ இவருக்கு இது இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா காலையில் வருவார். டயர்டாக இருந்துச்சுன்னா லேட்டாக கூட தூங்கி அனுப்பிச்சு கூட வந்து இவருக்கு தேவையானது ஒரு 2-3 கட்டு மட்டும் வெட்டிட்டு போயிடுவார். பட் ஆனால் காட்டு வேலைக்கோ இல்லை மற்ற இடத்துக்கோ போனால் அது டைமிங்க்கு கரெக்டாக வரணும். கொஞ்சம் அனுசரித்து செய்யணும்னா கூட ரொம்ப நேரம் முடியலனா கூட செஞ்சு கொடுத்துட்டு வரணும். அது ஒரு பிரச்சனை. இதனால் இப்போ யாருக்கு நமக்கு தேவைன்னா முடிஞ்சால் செய்யலாம், இல்லைனா ஒர்க் மீதி ரெஸ்ட் எடுத்துக்கலாம் வீட்டில். ஸோ அதனால இந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ தோப்பாளி தான் போயிட்டு இருந்தாரு, ஆல் டயர்டாயிட்டார் கொஞ்சம். இதெல்லாம் அவ்வளோதான். தோப்பு கொத்துறதுலாம் இப்போலாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த ஊரில் இவ்வளோ பேர் இப்பெல்லாம் வந்து 10-20 பேர் தான் இருப்பீங்களா மிஞ்சி போனா தோப்பு ஓத்துறது. இப்ப காலே குறைஞ்சிட்டாங்க மொத்தமே இந்த ஊருக்கே. தனடுபாளையத்துல மொத்தம் வந்து எப்படி மக்கள் தொகை எப்படி ஒரு 1500 மேலதான் இருக்கும். ஆனா கண்டிப்பா ரேஷன் கார்டே இங்க 1500 இருக்கு. அப்ப நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனா காட்டு வேலைக்கு தோப்பு கொத்துறதுக்குன்னு பார்த்தா இங்க ஆம்பளை ஆளுங்க. இப்ப வந்து எங்க அப்பா ஏஜ்ல இருக்கவங்கன்னு பார்த்தா அவங்க மட்டும்தான் இப்போதைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க காட்டு வேலை. அது ஒரு 10-15 பேர் தான் இருக்காங்க. இப்பெல்லாம் யாருமே அந்த வேலையை செய்யறது இல்ல. இந்த கட்டை எடுத்துதா தோப்பு கொத்துற வேலையும் இல்லை. தோப்பு கொத்துற வேலையும் ரிஸ்க் தான். அதுவுமே முடியாததுனாலதான் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வேற வேலையை தேடிட்டாங்க. என்னடா இது போடாடி இது உடம்பு இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கம்மியா இருக்கு கோழின்ட்டு அதுக்காக ஆல்டர்னேட் வேற ஏதோ வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ எங்க அப்பாவுக்கும் உடம்பு முடியல அப்படின்றதுனால இந்த வேலை செய்யறாரு. உடம்பு முடியல இந்த வேலை செய்யறாரு, இது ஈஸியா இருக்குமா அப்படின்லாம் கேட்குறது. இது நான் சொல்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு அந்த விஷயம் தான், நமக்கு கரெக்டான டைம்ல முடியலன்னா கூட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட செஞ்சுக்கலாம். பட் காட்டுக்கு அடுத்தவங்க காட்டுக்கு போயிட்டனா அந்த டைமிங் வேலை முடிச்சு கொடுத்தாவணும். அது அந்த ஒரு இது அதுதான் நட்டு. வேறலாம் அது இல்லை ப்ரோ. இப்போ நம்ம தூக்கிட்டு போகணும் அவ்வளோதான். இன்னைக்கு எங்கள் அப்பா மட்டும்தான் தனியாக வந்திருக்காரு. எங்கள் அம்மா கூட ஹெல்ப்புக்கு வருவாங்க. இந்த மாதிரி முள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா வெட்டி போட்டதுக்கப்புறம் சுரண்டி அதை வந்து ப்ராப்பராக எடுக்கணும். அது அது வந்து இல்லைனா வந்து நம்ம தூக்கிட்டு போக முடியாது. வண்டியில் வைக்கக்குள்ளே நம்ம உட்காரக்குள்ளேயே டேமேஜ் பண்ணணும் நம்மளை. ஸோ அதனால் இங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த முள்ளெலாம் இருக்குல்ல வெட்டினதுக்கப்புறம். ஸோ இங்கே தெரியுது பாருங்கள்.
இந்த முள் இதெல்லாம் சுரண்டணும், முள் குச்சி கட்டினதுக்கு அப்புறம் சுரண்டி அதை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் துண்டு பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுவாங்க கரெக்டாக. அப்போ தான் வண்டியில் கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்கு எங்கள் அம்மாவும் வரல, எங்கள் அப்பாவே தான் வெட்டி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா சுரண்டி அதுக்கப்புறம் கட்டிட்டுருக்காரு. நானும் இப்போ தான் வந்தேன் ஜஸ்ட்டு தூக்குறதுக்காக மட்டும்தான். ஓகே கொஞ்சம் இருக்குது, டெய்லியுமே இதே தான் ப்ரோ. எங்கள் அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு இப்போ தான் களைவெட்டும் எங்கள் காட்டு வேலைக்கு போயிட்டாங்க, அவங்களும் இல்லை, எங்கள் அப்பா மட்டும் தனியாக அந்த ஒர்க் பார்த்துட்ருக்காரு, யாருமே சுற்றி ஆளே இல்லை. இப்போ இந்த இடத்துல ஏதோ ஆச்சுன்னா கூட அவருக்கு ஃபோன் போட்டு அவராக சொன்னதா, இல்லை ஃபோன் போட போட முடியலன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு பார்த்துக்கோ. எவ்வளோ எல்லாருமே கஷ்டம்தான் ப்ரோ இங்கே, என்ன வீட்லேயும் குழி வேலை, அம்மா அப்பா ரெண்டு பேருமே காட்டு வேலை தான். ஸோ இதேமாரி தான் லைஃப் இதுதான். பட் இது என்னோடய யூடியூப் இன்கமும் கூட பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒன்றுமே தரதில்லை, ஏன்னா அவ்வளோவா வர்றதில்லை நமக்கு, நமக்கே அது பத்தாத மாதிரி இருக்குது, அதுதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. என்னடா இது எப்படா பிக்கப் போகணுட்டு. சரி ஓகே ரைட், இப்போ நான் வச்சுட்டு போனேன். அவ்வளோ ப்ரோ நான் போயிட்டு அனுமே அந்த போயிட்டு எங்கே போய் போடுறேன் என்னான்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான் போலாமா? ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கட்டை தூக்கியாச்சு, இதை இப்போ வெளியே எடுத்துகிட்டு போகணும். நான் உங்களுக்கு வெளியே எடுத்துகிட்டு போகிறப்ப அப்படியே வீடியோ காட்டுறேன் எப்படி எடுத்துகிட்டு போகிறது என்னன்னு. ஸோ தட் செம்ம வெயிட்டாக இருக்குங்க, பார்க்கறதுக்கு இது ஈஸியாக தெரியும், பட் ஒத்த கையில் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் முன்னாடி போகிற வழியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கலாக தான் இருக்கும். ஆனால் நீங்களே பார்த்துப்பீங்க எவ்வளோ பெரிய கட்டு இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முள்ளாக தான் இருக்கு. உங்களுக்கு காட்டுறேன், வெளியே எடுத்துகிட்டு போகிறது தான் ரிஸ்க், அங்கே இதை விட ரிஸ்க் அந்த மேட்டில் ஏறணும் அந்த ஹைவேஸில். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓகே கொஞ்சம் பார்த்து போகணும், கொஞ்சம் ஹைட் வேற கம்மியா இருக்கும், உங்களுக்கு வீடியோல பார்க்க அதிகமா தெரியுதா என்னன்னு தெரியல. இதெல்லாம் கொஞ்சம் குனிஞ்சு போகணும், இவ்வளவு வெயிட் வச்சு குனிஞ்சுக்கிட்டே போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இங்க ஒரு கத்த வரும்னு நினைக்கிறேன், இது வெளியே வெட்டியிருக்காரு. சரியான பள்ளம் ப்ரோ, ஹைட்டா ஈரம், சரியான புதரு, கொஞ்சம் ரிஸ்க் இது. நான் அதிகமா முன்னெல்லாம் வந்து எங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேன், இப்போ அதுவும் கூட அதிகம் வரதில்லை. இதேமாரி தான் அவரும் தூக்கிட்டு வருவார். ஸோ பார்த்தீங்கன்னா வந்தாச்சு, இந்த இடத்துலையும் கொஞ்சம் வேற வெட்டி வச்சிருக்காரு அடுத்து. ஓகே ரைட், இதெல்லாம் தாண்டி மேலே வர்றது தான் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு நல்ல ரூட்லாம் இருக்காது, வாக்கில் எங்க வேணாலும் இறங்க வேண்டியதான், ஏற வேண்டிதான். காலில் வேறு ஒரு செடி மாட்டிக்கிச்சு. சரி ரைட்டு, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்னை விட 10 feet இருக்கும் இந்த மேடு, அதான் தெரியும் உங்களுக்கு தலைக்கு மேலே போயிட்டுருக்கு வண்டியெல்லாம். ஸோ இப்போ இங்கே இந்த எக்ஸல் தான் நம்ம இல்லை அங்கே நிற்கிது, இந்த எக்ஸலில் தான் எடுத்துகிட்டு போகணும் போயிட்டு. சரி நம்ம ஏறி போயிட்டு முடிஞ்ச வைக்க அப்படியே ஏறிட்டு இருக்கேன், ஏறியாச்சு அவ்வளோதான் ப்ரோ, வந்தாச்சு. இப்போ அப்படியே கீழே இறக்கிறோம், கீழே இறக்குள்ள ரெண்டு கீழே தான் இறக்கணும். ஸோ நான் கேமரா கட் பண்ணுறேன். ஓகே ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா கீழே போகலாம், செம்மையாக காத்தடியுது. உங்களுக்கு அந்த பள்ளத்தை காட்டுறேன் இருங்க, பேக் கேமரா ஸ்விட்ச் பண்ணி அந்த பள்ளத்தை காட்டுறேன். ஓகே மறுபடியும் பார்த்தீங்கன்னா பள்ளத்தில் இறங்கியாச்சு, கரெக்டாக இறங்கக்குள்ள வீடியோ ரெக்கார்ட் பண்ணால அதனால அப்படியே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஒரு கட்டு தான் எடுத்து வந்து வச்சுருக்கோம், இன்னும் ஒரு 4-5 கட்டு வரும்னு நினைக்கிறேன், 4 கட்டேச்சு வரும் இன்னும் மினிமம். 5 கட்டு எப்பயுமே வெட்டுவார் ரெகுலராக, அதுக்கு மேலே வெட்டலாம் ரொம்ப டயர்டாயிடும். ஸோ அதனால தான் 4 கட்டோட நிறுத்திக்கிறது, 5 கட்டே கொஞ்சம் ரிஸ்க் தான். நான் 4 கட்டு மட்டும் போதுமாம்பேன், அவர் வந்து பெட்ரோல் போக நம்ம கூலியெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வேணும்னா அதை வெட்டி தான் ஒன்றுன்ட்டு வெட்டுவார், கஷ்டப்பட்டு தான் வெட்டுவார், ரிஸ்க் தான். ஓகே இப்படி தான் ஒரு இருக்கும், முள் வெட்டுறதுனா இப்படி தான் இருக்கும். முள் வெட்டுறது நான் உங்களுக்கு காட்டலை, ஏன்னா நான் முள் வெட்டிட்டுருக்குள்ளே வரல, தூக்குறப்ப தான் வந்தேன், என்னென்னா வெட்டுறது இங்கே காட்டியிருப்பேன். வெட்டுறது வேணால் மேபி இன்னும் ஃபியூச்சரில் ஏதோ கேட்டிங்கன்னா நான் போடுறேன். ஓகே அங்கே இன்னொரு 3 கட்டு தான், நம்மள தீட்டு வந்துடலாம். ஓகே நீ கட்டே நான் தீட்டுறேன், அவ்வளோதான். நம்ம போயிட்டு எடுத்துட்டு வெளியே எல்லாத்தையும் ப்ராப்பராக அடிக்கிட்டு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அதில் லிஃப்ட் பண்ணி வண்டியில் ஏற்றி அதை எடுத்துகிட்டு போனோம். ஓகே ஃபர்ஸ்ட் எதை எடுத்துகிட்டு போகலாம், இங்கே இருக்கிறது 1 இருக்குது அங்கே 2 இருக்குது. ஃபஸ்ட்டு இதே தூக்கும்,
கவக்குச்சி. கவக்குச்சி ப்ரோ மெயினா, நீங்க பாத்திருப்பீங்க கவக்குச்சி எல்லாம் தெரியும். ஒரு படத்துல வடிவேலு கூட பாத்தீங்கன்னா வெட்டியானா இருக்குள்ள, தலையில பாத்தீங்கன்னா முட்டு கொடுத்து ஒருத்த காலிலே உதைப்பான். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த கவக்குச்சி தான் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த புதர் இருக்குன்னா இந்த புதர் இப்படி அழுத்தி புடிச்சு அதை அப்படியே ஜாயிண்ட் வெட்டுவாங்க. இப்ப இங்க சைட்ல எல்லாம் இருக்குன்னா இதை அப்படியே ஒட்டுக்க அப்படியே கவையில கோத்து இப்படி சைட்ல புடிச்சு அப்படியே வெட்டி அதை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வரவு எடுக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்னா சைட்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வெட்டுவோம். இங்க வெட்டுற இந்த இம்பாக்ட் வந்து சைட்ல இருந்து அடிச்சு நம்ம மேல தெரிச்சு கண்ணுல, இது கண்ணுல கண்டிப்பா போட்டுச்சுன்னா பெரிய ரிஸ்க். கண்ணு போயிடுச்சுன்னா வேற ஒண்ணுமே கிடையாது, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இந்த கட்டெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ப்ராப்பரா வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அவுட்டு காட்டுறேன் இந்த எப்படி எடுத்து வச்சிருக்கோம், அதை எப்படி நம்ம எடுத்து வைக்க போறோம் அப்படின்ட்டு. கீழே ஒரு விட்டு மேல ஒரு விட்டு அப்படியே ரெண்டு விட்டு. ஸோ கீழே மேலேயும் ஆளுக்கு ஒரு ஒரு விட்டு விட்டாங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஜஸ்ட் உங்களுக்கு எப்படி வெட்டுறாங்கன்னு காட்டுறதே அதை பண்ண, பட் நான் பெருசாக எதுவும் காட்டலை. ஏன்னா வெட்டியே முடிச்சாச்சு, முடிச்சதுக்கப்புறம் வந்து தூக்குறதுக்காக மட்டும் வந்துட்டு சும்மா ஒன்று எதுக்கும் வெட்டி காட்டுப்பா அப்படின்னு சொன்னேன். அந்த ஒரு குச்சி மட்டும் எப்படி வெட்டுறாருன்னு பாருங்க, கீழே ஒன்று மேலே ஒன்று, அவ்வளோதான். பார்க்கறது நமக்கு ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் நமக்கு தெரியாது நம்ம வந்து சத்து சத்துன்னு கையே டயர்டாயிடும். நமக்கு வந்து வெட்டுறது காட்டில்லாமல் நிறைய வெட்டுவோம், பட் ஆனால் கரெக்டாக வெட்ட மாட்டோம். ப்ராப்பராக கரெக்டாக வெட்டினா அது ரெண்டு வெட்டு தான், அது நமக்கு அந்த நேக்கு தெரியாது, அதுதான் மேட்ரு. அது தெரிஞ்சு வெட்டினா ஓகே, இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும், நம்ம எனர்ஜி ரொம்ப வேஸ்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விஷயத்தை சிம்பிளாக செய்கிறத விட நம்ம கஷ்டப்பட்டு செய்வோம், அந்த மாதிரி செய்வோம் நம்ம. ஓகே, இப்போ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா எல்லா கட்டியும் எடுத்து வந்துச்சு. அடுத்து வண்டியில் ஏற்றிட்டு மில்லில் போய் போட வேண்டியதுதான். எங்கள் அப்பா வந்துட்டாரு, அடுத்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டையும் வண்டியில் கொண்டு போய் வச்சு அங்கே போய் போடுறது எப்படின்னு காட்டுறேன். போகலனால டிரைவ் பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இந்த ரூட்டில் தான் போகணும், பார்த்துக்கோங்க. இது சேலம் டு சென்னை ரூட், அதாவது மேற்கிருந்து கிழக்கு போகிற ரூட்டு. எங்கள் ஊர்லேருந்து கிழக்க தான் மில்லு இருக்குது, அதை போய் போடணும். இப்போ நான் வண்டியில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வச்சுருவோம், எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு சீட்டு கழட்டிக்கலாம். ஓடு 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 ஓடு, மழை வருது. கரெக்டாக வேற இடத்துக்கு போகிற நேரத்தில் மழை வந்துருச்சு, அங்கே வண்டி அங்கே நிற்கிது. நம்ம இங்கே இதுக்கு அடியில் வந்துட்டோம், தாமஸ் கஃபேக்கு பக்கத்தில் இருக்க பில்டிங்கில் கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் மழை நின்னோடனே அது கட்டிட்டு போகலான் இருக்கோம். ஓகே, மழைலாம் உடனே கட்டி நான் எடுத்துகிட்டு போயிருப்போம். பார்த்தீங்கன்னா கட்டு வச்சாச்சு, எத்தனை ஒரு நாலு கட்டு வச்சாச்சு, இன்னொரு ரெண்டு கட்டு தான், இன்னும் மூணு கட்டு வச்சாச்சு, இன்னொரு ரெண்டு கட்டு தான் இருக்குது. அதே வச்சிட்டோம்னா எடுத்துகிட்டு போய் போடலாம்னு பார்த்தா இந்த டைமில் கரெக்டாக மழை வருது. சொன்ன பிரச்சனையில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் போவோம். சரி ஓகே, ஓவரால் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு மூணு கட்டு, பின்னாடி ஒரு மூணு கட்டு, சின்னோண்டு கட்டு தான் முன்னாடி ஒன்று மேலே இருக்கிறது. கொஞ்சம் உட்காரதே இடத்துல இருக்குது, அப்படியே பிடிப்பா பிடிச்சிக்க, ஏன்னா இப்படி நான் உட்காரத கரெக்டாக காட்டுற மாதிரி. கை வச்சு மறைக்க, இப்படி பிடிச்சிக்க, இந்த பக்கம் கையில் கேமரா இப்படி மறைச்சிக்கேன், இப்படி இப்படி நான் உட்காந்து அப்படியே போயிடுறேன். எனக்குலாம் தெரிய காட்டு, அவங்களுக்கு அப்புறம் தெரியும் இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரு. இந்த கத்தை எப்படி நீ ஏமாக்க மாட்டேன், ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டுரு, போதும் அழைக்கிற அளவுக்கு இருக்குது ஓரளவுக்கு, விட்டுரு விட்டுரு. சுரக்கே ப்ரோ அவ்வளோதான், இங்கே பார்த்தா வச்சாச்சு வண்டியில் கட்டு. ஸோ ரொம்பவே இடந்தலாக தான் இருக்கும், இதாகலாம் இருக்காது, நெருக்கமாக தான் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். ஒரு 20-25 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்ட மாட்டேன் எப்படியும், பார்ப்போம். இதுக்கப்புறம் மில்லுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இடத்துல போய் இட போடுறோம் என்னென்ட்டு சேஃப்டி காட்ட முடிஞ்சா காட்டுறேன். ஓகே, ரைஸ் மில்லுக்கே வந்தாச்சு, அருள் மாடர்ன் ரைஸ் மில்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா விறகுலாம் வச்சுருக்காங்க. பட் நம்ம போக வேண்டியது பார்த்தீங்கன்னா இன்னும் உள்ளே போகணும் தூரத்துக்கு, அந்த இடத்துக்கு போவோம். ஒத்த கையில் நானும் எப்படி வண்டி ஓட்ட முடியாது, நான் அதை கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே தான் இட போடுற மிஷின் இருக்கு, இங்கே தான் வந்து ரைஸ் மில்லுக்கு பேக் சைடு இருக்குது. ஸோ இப்போ வண்டி போய் அங்கே விட்டு நம்ம இட போட்டு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். அவங்கள்ட்ட ரேட் என்னன்னு கேட்டுவேன், எனக்கு ரேட் வந்து தெரியாது, நான் இட போட்டதுக்கு அப்புறம் தெரியும். சரி ஓகே, விறகு கொண்டு வந்துச்சு. இப்போ இட போடுறது நம்ம மட்டும் இட போடக்கூடாது, அங்கே பார்த்துக்கிறது இன்சார்ஜ் யாராவது போட்டிருப்பாங்க, இல்லைன்னா ஓனரே இருப்பார், அவர்கிட்ட சொல்லி இப்போ கேட்டு கூட்டு வரும். போயிட்டு நான் கேட்டுக்கிறேன் எங்க இருக்காருன்னு தெரியல, போய் பார்த்ததும் தெரியும் இல்லக்குள்ள.
இதுலதான் பாத்தீங்கன்னா எரிப்பாங்க இந்த விரவெல்லாம் போட்டு. சரியான இனிமே பாத்தீங்கன்னா தை மாசத்துக்கு அப்புறம் தான் அறுவடை அதிகமா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் விரவோட யூசேஜ் வந்து ரொம்பவே தேவைப்படும். ஓகே உள்ள போயிட்டு நான் கேட்டு பாக்குறேன். ஆ விரவ இடம் போடணுங்க, விரவ இடம் போடணும். ஓகே சொல்லியாச்சு. ஓகே அவர் வரட்டும், நம்ம முன்னாடி போயிட்டு ஹைட் பண்ணுவோம் வண்டிகிட்ட. ஓகே ஸோ வரக்குள்ள சரியான சம்பவம், கரெக்டாக வண்டியில் பார்த்தீங்கன்னா விறகலாம் வச்சுட்டு காலு தாராளமாக நம்ம ஃபுட்ரெஸ்ட்லாம் வைக்க முடியாது. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணேன் அப்படின்னா கால் அப்படி மடக்கி வச்சுட்டு வந்தேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே தொங்க விட்டுட்டு வரதுனால செருப்பு வேற கழுண்டு விழுற மாதிரி போயிடுச்சு. என்னடா பண்ணுறது, செருப்பு கீழே விழுந்துருச்சுன்னு என்ன பண்ணுறதுன்னு எப்படியோ பேலன்ஸ் பண்ணி வந்தேன். அப்படியே ஒரு சில டைமில் பைக்கில் உட்காரக்குள்ள கால்லாம் அப்படி பிடிச்சிக்கும் தெரியுங்களா, தொட ஒரு பக்கம் இழுத்து பிடிக்குமா, அந்த மாதிரி பிடிச்சிச்சு. எப்படியோ பரவாயில்ல மேனேஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஓகே இப்போ இடம் எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேண்ணா இட கம்மியா வரும் இல்ல, இந்த ஒர்க் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக. இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். எத்தனைக்கு தானே வருது, 149ங்களா? கிலோ எவ்வளோண்ணா இட, 3 ரூபாய்ங்களா? சரி ஓகே அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா அந்த மேலே 5 கட்டியுமே பார்த்தீங்கன்னா அடிக்காச்சு. கீழே வைக்க கூடாண்டாங்க, கீழே கிளம்பி எடுத்துக்கு மேலே அப்படி அடிக்கிறீங்கன்னு அடிக்காச்சு. இப்போ போயிட்டு காசு தந்தாங்க வாங்கிட்டு போகலாம், எல்லாம் மறுபடியும் வந்து சீட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க காட்டுறவங்களுக்கு. சீட்டு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். 149 கிலோ, ஸோ ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 3 ரூபாயும். இந்த சீட்டை காட்டினாலே காசு தந்துடுவாங்க. ஓகே ஆஃபீஸ் ரூம் முன்னாடி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிருக்கோம். அவங்க அவர் ஓனர் பார்த்தீங்கன்னா சாவியை பூட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ உங்கள் ஒய்ஃபோ யாரோ இருக்காங்க, அவங்க தான் போயிட்டு வீட்டில் இருங்க காசு எடுத்து வந்துடுறேன், நீங்கள் இங்கே ஆஃபீஸ் ரூம்கிட்ட வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் தான் இங்கே வெயிட் பண்ணுறேன் வேறு லெவலு. ஸோ இதே தான் இப்போ எங்கள் அப்பா வந்துருந்தாருமே கூட இங்கே ஒரு அரை மணி நேரம் இப்போ உட்காந்து தான் இருக்கணும். பட் இங்கே வீடு பக்கமாக இருக்கிறதுனால ஒரு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. ஓகே அங்கே தான் இருக்கு, போயிட்டாங்களது. ஓகே இப்போ மொத்தம் 149 கிலோ வந்துச்சு, 450 ரூபா ஆச்சு. ஸோ கரெக்டாக எப்போ வருவாங்க, காலையில் 7 மணிலேருந்து 10:30 வரைக்கும். ஸோ அந்த டைமுக்கு 450 ரூபா ஓகே ஒர்க் பண்ணி அவங்க கஷ்டப்பட்டு பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கிறாங்க. பட் இதே கூலி வேலைக்கு போனாலுமே அதே 450 ரூபா தான். பட் ஆனால் அவங்க காலையில் 7 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் வேலை செய்யணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாரு. பட் ஆனால் இதில் ரிஸ்க் அதிகம். ஸோ அந்த ஒர்க்கில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலுமே கூட நம்ம இஷ்டத்துக்கு வேலை செய்ய முடியாது. இது கஷ்டமானதுனால நம்ம இஷ்டத்துக்கு வேலை செய்யலாம். ஸோ அதனால தான் இது கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும், அவ்வளோதான். ஓகே கேஸ் அமௌண்ட் வாங்கியாச்சு, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடலாம். அந்த மாதிரி இந்த முள் முத்தின முள்ளெலாம் வெட்டக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இதான் வெட்டுற கொடுவா, முள் வெட்டுற கொடுவா. ஸோ இது பார்க்குறது உங்களுக்கு நார்மலாக இருக்கும், பட் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பார்க்கறது தான் தெரியும். பாருங்க எல்லாம் நெளிஞ்ச மாதிரி இருக்குது பாருங்க, எல்லாம் அது ரொம்ப அப்படியே கல் மாதிரி இறுகி போயிருக்க முடியல. அந்த நடுவில் அப்படியே கருப்பாக இருக்கும் தெரியுங்களா, சேவரனை கட்டலாம், அதெல்லாம் வெட்டக்குள்ள இந்த மாதிரி டேமேஜ் ஆகிடும். இதெல்லாம் தட்டி தட்டி அது பிளேடு மாதிரி இருக்கும். இந்த கத்தியை பார்த்தீங்கன்னா கை வச்சுனாலுங்களா அப்படியே அறுக்கிற மாதிரி அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மொத்தமான கட்டை வெட்டக்குள்ள கூட பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பெண்ட் ஆகிடும், இப்படி நழுவி இப்படி கண்ணா பின்னாடி இப்படி ஆகிடும் இல்லையா, முன்ன முன்னே அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு காட்டவே இல்லை நாங்கள் கொடுவா எந்த மாதிரி வெட்டோம். இது நார்மலாக எல்லாரும் வீட்லையும் வச்சிருக்க மாதிரி ஒரு கொடுவா தான். பட் இதுலேயும் பதம் பார்த்துட்டே இருக்கும், கரெக்டாக அது வந்து சொனப்பு ஏற்றிக்கிட்டே இருக்கணும். இது என்ன இரும்புல செய்வாங்களா இல்லை வேற இது ஒன்று சொல்லுவாங்களா, இன்னொரு இது நாரிப்பட்டை, நாரிப்பட்டையா, நாரிப்பட்டை லாரிப்பட்டை, இது லாரிப்பட்டை. இது வந்து நார்மல் இரும்புல செய்ய மாட்டாங்க, லாரி பட்டையில செய்வாங்க. அப்புறம் அது வெட்ட வெட்ட அப்படியே ஷார்ப்பு ஏறும் நினைக்கிறேன். இல்லைனா அது அப்படியே ஒரு மாதிரி முன்னே ஆயிடும் நார்மல் இதுன்னா. ஓகே இது சொல்ல நினைச்சா இதான் சொல்லிட்டேன் ப்ரோ. கொடுவா மட்டும் கரெக்டா ப்ராப்பரா இல்லைனா வெட்டுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம், அந்த முள்ளு வெட்டுறதுல மட்டும். இப்ப என்ன ஒண்ணு வர, இது வச்சு தட்டுறியா? ஒடுங்கி இருக்கிறத அந்த கல்லுல பேலன்ஸ் பண்ணி மேல வச்சு தட்டி அப்படியே சமமாக்கிடுறீங்க.
சமம் ஆயிடுச்சா என்ன? ஓரளவு சமம் ஆயிடுச்சு. மறுபடியும் பாத்தீங்கன்னா தீத்துவாங்க கட்டையில, அவ்வளவு ஷார்ப் பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒவ்வொரு டைமும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட்ல கூட ஏதோ கல் கிடைச்சதுனாலும் வச்சு தட்டி மலிகிடுச்சுன்னா அப்படியே போட்டு வெட்டிட்டு இருக்க முடியாது. நமக்கு எனர்ஜி லாஸ்ட் எப்படியா இருந்தாலும் வேஸ்ட் ஆகும். ரொம்ப வெட்டிட்டு இருக்க முடியாது. நம்மள சத்து சத்துன்னு போட்டு ஷார்ப்பா இருந்துச்சுன்னா ரெண்டு வெட்டில் வெட்டுறதா, அப்புறம் பத்து வெட்டு வெட்டிட்டு இருக்கணும் முன்னாடிச்சுன்னா. ஸோ அப்பப்போ சரி பண்ணி அப்பப்போ அது வெட்டிட்டே இருக்கணும். ஓகே, இன்னைக்கான இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் எப்படி அப்படின்றத உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒர்க் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி விட்ருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஆத்தூர்ல இருந்து யாரோ பாத்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டு ரெகுலரா நம்மளோட ஃபாலோவர்ஸ் ஆயிடுங்க. ஸோ அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோஸ் உங்களை மீட் பண்றேன்.